கட்டிடங்களும் இடங்களும். இது நமது நாடாளுமன்ற கட்டிடம். இது குடியரசுத் தலைவர் மாளிகை. இங்கேதான் நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கிறார். இதுதான் தாஜ்மஹால். ஏழு உலக அதிசயங்களில் தாஜ்மஹாலும் ஒன்று. இது பொற்கோவில். இது சீக்கியர்களின் கோவில். இது ஒரு கோவில். இந்துக்கள் வழிபடும் இடம்தான் கோவில். இது ஜைனர்களின் கோவில். ஜைனர்கள் இங்கே வழிபாடு செய்வார்கள். இது தேவாலயம். கிறிஸ்தவர்கள் வழிபடும் இடம் இது. இது மசூதி. இஸ்லாமியர்கள் இங்கே தொழுகை நடத்துவார்கள். இது ஒரு கோட்டை. முன்காலத்தில் கோட்டை அரசர்களால் கட்டப்படும். இது நீர்த்தேக்கம். நீர் இங்கே தேக்கி வைக்கப்படும். இது பேருந்து நிலையம். பேருந்துக்காக மக்கள் இங்கே காத்திருப்பார்கள். இது விமான நிலையம். பயணிகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிவிடவும் விமானங்கள் இங்கே தர இறங்கும். இது ரயில் நிலையம். ரயில்கள் இங்கே இருந்துதான் புறப்படுகின்றன, வந்து சேர்கின்றன. இது பல்பொருள் அங்காடி கட்டிடம். இங்கே பல பொருட்களை வாங்கலாம். இது ஸ்கைஸ்கிரேப்பர். ஸ்கைஸ்கிரேப்பர் என்பது வானத்தை தொடுவது போல இருக்கும் மிக உயரமான கட்டிடம். இது ஹோட்டல். வெளி ஊர்களில் இருந்து வருபவர்கள் இங்கே தங்குவார்கள். இது மருத்துவமனை. நோயாளிகளுக்கு இங்கே சிகிச்சை கொடுக்கப்படும். இது ஒரு பள்ளிக்கூடம். இங்கு மாணவர்கள் படிப்பார்கள். இது ஒரு விளையாட்டு அரங்கம். இங்கு விளையாட்டுகள் நடைபெறும். இது ஒரு தொழிற்சாலை. பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது திரையரங்கம். இங்கே திரைப்படங்களை பார்க்கலாம். இது ஒரு பங்களா. மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு. இது அடுக்குமாடி குடியிருப்பு. இது ஒரு குடிசை. இது காய்ந்த இலைகளாலும் வைக்கோலாலும் கட்டப்படுகிறது. நாம் அணியும் ஆடைகள். இது மஃப்ளர். இது கால் சட்டை. இது கழுத்துப்பட்டை. இது மேக்ஸி. இது ஒரு சீருடை. இது மழைக்கோட். இது குட்டை பாவாடை. இது சால்வை. இது கவுன். இது தலைக்கவசம். இது கைக்குட்டை. இது யஷ்மாக். இது ஏப்ரன். இவை ஷார்ட்ஸ். இது பெல்ட், இடுப்பு பட்டை. இது கண்களை காக்கும் கண்ணாடி. இது பக்கில். இது பின். இவை ரிப்பன்கள். இவை பூட்ஸ். இவை ஷூ நாடாக்கள். இது லியோட்டார்ட். இது நெக்லஸ். இது மேல் அங்கி. இவை கேப்ரீஸ். இது கம்பளி சட்டை. இது டீஷர்ட். இது ஃப்ராக். இது மோதிரம். இது குல்லாய். இவை ஷூக்கள். இது சட்டை. இவை கம்பூட்ஸ். இது பெட்டிகோட். இது மூக்கு கண்ணாடி. இவை கையுறைகள். இது தொப்பி. இது கஃப். இது ஜட்டி. இவை வீட்டில் அணியும் காலணிகள். இவை காலணிகள். இது வேட்டி. இது ஜாக்கெட். இது தலைப்பாகை. இது குர்தா. இது புடவை. இது சுரிதார். இது ரவிக்கை. இவை வளையல்கள். இவை பொட்டுகள். இவை காதணிகள். விளையாட்டுகள். உள் அரங்க விளையாட்டுகள்.
இது ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். இது சதுரங்க விளையாட்டு. இது கேரம் விளையாட்டு. இது மேஜை பந்து ஆட்டம். இது பூப்பந்து ஆட்டம். இது சீட்டாட்டம். இது லூடோ விளையாட்டு. வெளி அரங்க விளையாட்டுகள். இது எரிபந்து ஆட்டம். இது ஜூடோ. இது டென்னிஸ். இது மராத்தான். இது பளு தூக்கும் விளையாட்டு. இது உயரம் தாண்டுதல். இது கிரிக்கெட். இது கூடை பந்தாட்டம். இது மல்யுத்தம். இது கால் பந்தாட்டம். இது ஹாக்கி விளையாட்டு. இது நீளம் தாண்டுதல். இது குத்துச்சண்டை. இது கால்ஃப். நல்ல பழக்கங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பெரியவர்களை வணங்க வேண்டும். பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். தினமும் விடியற்காலையில் நடக்க வேண்டும். தினமும் குளிக்க வேண்டும். கடவுளை வணங்க வேண்டும். நல்ல உணவை சாப்பிட வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். குறித்த நேரத்தில் பள்ளிக்குப் போக வேண்டும். பாடங்களை கவனமாக கேட்க வேண்டும். வீட்டுப் பாடங்களை செய்து முடிக்க வேண்டும். நன்றாக விளையாட வேண்டும். பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொருட்களை வீணாக்கக்கூடாது. வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகில் உட்கார்ந்து பார்க்காதீர்கள். சாப்பாட்டு வேளைக்கு முன்னும் பின்னும் அதிகமாக சிற்றுண்டி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்படும் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டு வேலைகளில் உங்கள் பெற்றோருக்கு உதவியாக இருங்கள். உங்களுடைய பொருட்களை உபயோகித்த பிறகு அதற்குரிய இடத்தில் திரும்பவும் வைத்துவிடுங்கள். வேண்டாத பொருட்களை குப்பைத் தொட்டியில் போடுங்கள். விளையாடுவது மிக நல்ல பழக்கமாகும். ஆனால் வீட்டுப் பாடத்தை முதலில் முடித்துவிடுங்கள். தண்ணீரையும் மின்சாரத்தையும் அளவாகப் பயன்படுத்துங்கள். எப்போதும் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருங்கள். எப்போதும் உண்மை பேசுங்கள். நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். பொருட்களை வாங்கிக் கொடுக்கும்படி பெற்றோரை வற்புறுத்தாதீர்கள். வீட்டு உபயோக சாமான்கள். இது ஒரு கூடை. நாம் வாங்கும் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துச் செல்ல இது உதவும். இது பாட்டில். திரவப் பொருட்களை வைப்பதற்கு இது பயன்படும். இது தெர்மாஸ் ஃப்ளாஸ்க். இது சூடான திரவத்தை சூடாகவும் குளிர்ந்த திரவத்தை குளிராகவும் நீண்ட நேரம் வைத்திருக்கும். இது துடைப்பம். வீட்டில் தரையை பெருக்க இது உதவும். இது முரம். குப்பையை அள்ளுவதற்கு இது பயன்படும். இது வாக்யூம் கிளீனர். இது தரையை சுத்தப்படுத்த உதவும். இது குப்பைக்கூடை. வேண்டாத குப்பையை போட்டு வைக்க இது உதவும். இது மாப். தரையை பெருக்கிய பிறகு துடைப்பதற்கு இது உபயோகப்படும். இது வாஷிங் மெஷின். துணிகளை துவைப்பதற்கு இது உதவியாய் இருக்கும். இது ஹேங்கர். துணிகளை தொங்க விடுவதற்கு இது உதவும். இது மின்சார இஸ்திரி பெட்டி. துணிகளை இஸ்திரி போட இது பயன்படும். இது குழந்தை தள்ளுவண்டி. குழந்தைகளை அதில் வைத்து தள்ளிச் செல்லலாம். இது நகம் வெட்டி. கால் கை விரல்களில் உள்ள நகங்களை வெட்டுவதற்கு இது பயன்படும். இது பர்ஸ். பணம் வைப்பதற்கு இதை பயன்படுத்துவார்கள். இது பிரீஃப் கேஸ். ஃபைல்களை வைத்துக் கொள்ள இது உதவும். இது சூட்கேஸ். துணிகளை எடுத்துச் செல்ல இது உதவும். இது மெழுகுவர்த்தி. மின்சாரம் இல்லாத சமயத்தில் வெளிச்சம் கொடுக்க இது உபயோகப்படும். இது டார்ச். இது வெளிச்சம் கொடுக்கும். இது தையல் இயந்திரம். துணிகளை தைக்க இது உதவும். இது ஊசி. இது நூல்கண்டு. துணி தைக்க இவை பயன்படும். இது பூட்டு. இது சாவி.
இவை வீட்டை பத்திரமாக பூட்டி வைப்பதற்கு பயன்படும். இது ஏணி. உயரே இருக்கும் பொருட்களை ஏறி எடுப்பதற்கு இது உதவும். இது கயிறு, கட்டுவதற்கு பயன்படும். இந்தியாவின் தேசிய சின்னங்கள். இது நமது தேசிய கொடி. இது நம் நாட்டின் இலச்சினை. மயில் நமது தேசிய பறவை. தாமரை நமது தேசிய மலர். புலி நமது தேசிய மிருகம். ஆலமரம் நமது தேசிய மரம். மாம்பழம் நமது தேசிய பழம்.